கடைசியா ஒரு 20 வருஷத்துல இந்த உலகம் ரொம்ப மாறிட்டுன்னு தான் சொல்லணும். முன்னாடி எல்லாம் நம்ம வீட்டுல ஒரே ஒரு லேண்ட்லைன் கனெக்ஷன் இருக்கும், இல்ல ஒரு தெருக்கு ஒரு லேண்ட்லைன் கனெக்ஷன் இருந்து கூட பாத்திருக்கேன். ஆனா இன்னைக்கு எல்லாரோட கையிலயும் ஸ்மார்ட் போன் இருக்கு. முன்னாடி எல்லாம் நம்ம வீட்டுல ஒரே ஒரு ரேடியோ இருக்கும், அதுலதான் பாட்டு நியூஸ் எல்லாம் கேட்போம். ஆனா இப்போ எல்லார் வீட்லயும் ஸ்மார்ட் டிவி இருக்கு. அந்த ஸ்மார்ட் டிவில பாட்டு கேட்கலாம், படம் பார்க்கலாம், கேம்ஸ் விளையாடலாம், ப்ரௌசிங் பண்ணலாம், இப்படி என்ன வேணாலும் பண்ணலாம். முன்னாடி எல்லாம் நம்ம சின்ன பையனா இருக்கும்போது ஒரு சைக்கிள் கிடைச்சாதா அப்படின்னு ஏங்கி கிட்டு இருப்போம். இப்போ உள்ள சின்ன பசங்க எல்லாம் சைக்கிள் ஓட்டியா பழகுறாங்க, எடுத்ததுமே பைக் ஓட்டிதான் பழகுறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்துக்கு உள்ளாடி நிறைய கம்பெனிஸ் ரொம்ப இம்ப்ரூவ் ஆகி நம்ம மனுஷங்களுக்கு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி நிறைய ரோபோட்ஸ் எல்லாம் உள்ள வந்து நம்ம வேலையெல்லாம் எடுத்து பண்ணிட்டு நமக்கெல்லாம் நிறைய ரெஸ்ட் கொடுத்துருச்சு. இப்படி நிறைய இம்ப்ரூவ்மெண்ட். இப்பெல்லாம் நம்ம யாரை மிஸ் பண்றதே இல்லை. எடுத்ததும் யாராவது மிஸ் பண்றோமா, டக்குன்னு போன் எடுப்போம், கால் பண்ணுவோம், வீடியோ கால் பண்ணுவோம், சாட் பண்ணுவோம், மெசேஜ் பண்ணுவோம். ஸ்கூலுக்கு ஒரு குரூப், வீட்டுக்கு ஒரு குரூப், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஒரு குரூப், க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு குரூப், இப்படின்னு பல குரூப் இருக்கு. இப்படி எல்லாத்துலயும் நம்ம மெசேஜ் பண்ணி ஒரு கனெக்டடா ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம்ல. இல்ல இந்த டெவலப்மெண்ட் சொல்றதுக்கா, இல்ல ஒரு இழப்புன்னு சொல்றதுக்கா, என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஆனா நம்ம இப்போ சந்தோஷமா இல்ல, இததான் ரிசர்ச்சர்ஸ் சொல்லுது. கடைசி ஒரு 20 வருஷத்துல நம்ம டெக்னாலஜி வளர்ந்த அளவுக்கு நம்மளோட சந்தோஷம் வளரல, நம்மளோட மகிழ்ச்சி அந்த அளவுக்கு இல்ல. நம்ம போக 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 ரொம்ப சோகமா டிப்ரெஸ்டான ஒரு ஸ்டேட்ல தான் போய்கிட்டு இருக்கிறோம். சோ இதை நம்மளால மாத்த முடியாது. நம்ம சுத்தி இருக்கிற சரௌண்டிங்கோ நம்மளோட முன்னேற்றத்தையோ நம்மளால தடுக்க முடியாது. ஆனா இதே வாழ்க்கையில எப்படி நம்ம சந்தோஷமா இருக்கலாம், இந்த சந்தோஷம் உண்மையில எங்கதான் இருக்கு அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல சொல்ல போறேன். சோ இந்த வீடியோவை நீங்க ஃபுல்லா பாருங்க. நீங்க ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. இந்த வாழ்க்கையை நீங்க பாக்குற விதம் நிஜமாவே வேற மாதிரி இருக்கும். சோ ஃபுல்லா பாருங்க. இந்த ஹாப்பினஸ், அதாவது சந்தோஷம், இத பத்தி பேசும்போது ஒரு 3 விஷயங்களை பத்தி சொல்லி ஆகணும். இந்த 3 விஷயத்தை பொறுத்துதான் நம்ம சந்தோஷமா இருக்கிறோமா இல்ல இல்லையாங்கிறத தீர்மானிக்குது. அந்த 3 விஷயத்துல மொத விஷயம் எக்ஸ்பெக்டேஷன் அண்ட் ரியாலிட்டி கேப். எக்ஸ்பெக்டேஷன் அண்ட் ரியாலிட்டி கேப்னா என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கறேன். உங்க எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு இடம், ஏதாவது ஒரு இடம் இருக்கும், அந்த இடத்துக்கு நான் போகணும், அதுதான் என்னோட லைஃப் டைம் கோல் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிருப்போம். அங்க போனா சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு தோணும். அந்த இடத்த நீங்க மனசுல நினைச்சுக்கோங்க. ஆனா நான் பொதுவா எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு 3 பிளேசஸ காட்டுறேன், அதை பாருங்க. தாஜ்மஹால் எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு பிளேஸ், எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. ரெண்டாவது மணாலி. மணாலிக்கு போகணும்னு யாருக்காவது ஆசை இல்லாம இருக்குமா? எல்லாருக்குமே அங்க போனா சூப்பரா இருக்கும், என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கிற ஆசை இருக்கும். மூணாவதா பாரிஸ். பாரிஸ்ல ஈஃபில் டவர், இந்த ஈஃபில் டவருக்கு போகணும், அங்க போய் போட்டோ எடுக்கணும், சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எல்லாரோட மனசுலயும் இருக்கும், கரெக்டா? சோ இத பாத்தீங்களா, இந்த 3 விஷயங்களும் எவ்வளவு அழகா இருக்கு போட்டோஸ்ல பாக்குறதுக்கு. ஆனா இது நிஜமாவே இப்படிதான் இருக்குதா? உண்மையா பாருங்க, இந்த போட்டோஸ பாருங்க, எப்படி இருக்கு? தாஜ்மஹால் எப்படி இருக்கு? மணாலி எப்படி இருக்கு? பாரிஸ் எப்படி இருக்கு? எல்லாமே வித்தியாசமா இருக்குதா? கிரௌடடா இருக்குதா? இங்க நீங்க நினைச்ச அதே சந்தோஷம் கிடைக்கும் நினைக்கிறீங்களா? நினைக்கிறீங்களா? அப்படிதான் தோணுதா? இல்ல, நீங்க மனசுல நினைச்சு வச்சிருக்க இடம் நீங்க நேர்ல போய் பார்க்கும்போது இப்படிதான் இருக்கும். சோ த எக்ஸ்பெக்டேஷன் அண்ட் ரியாலிட்டி கேப்னா என்ன அப்படின்னா, நம்ம மனசுல ஒரு ஆசை வச்சிருக்கோம் பாத்தீங்களா, இங்க போனா நான் சந்தோஷமா இருப்பேன், அந்த இடக்கு எனக்கு சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு அந்த கேப் இருக்கு பாத்தீங்களா, அது என்ன சொல்லுது அப்படின்னா, இங்க இருக்கிற இடம் சந்தோஷமா இல்லைன்னு சொல்லுது. இங்க இருக்கிற இடம் அப்படி இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்க. அதனாலதான் அந்த ஒரு கேப் இருந்துகிட்டே இருக்கு. அந்த கேப்பை ரெக்டிஃபை பண்ணலாம்னு நினைச்சு நம்ம ஒவ்வொரு இடமா போய்கிட்டே இருக்கோம். ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போதும் அந்த சந்தோஷம் நமக்கு கிடைக்கிறதே இல்லை. இதனாலே நம்ம வாழ்நாள் ஃபுல்லும் முடிஞ்சு போயிடும். சோ நான் சொல்றேன், நீங்க இருக்கிற இடம் உங்க வீட்டு பக்கத்துல ஒரு பார்க்கா இருக்கலாம், இல்ல ஒரு பீச்சா இருக்கலாம், இல்ல ஒரு ஆத்தங்கரையா இருக்கலாம், அதையும் இதே மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லா அழகான பிளேஸா மாத்த முடியும். ஒரு டாப் போட்டோகிராஃபர் நினைச்சாரு அப்படின்னா, அதுக்காக நீங்களும் டாப் போட்டோகிராஃபர் ஆகணும்னு நான் சொல்ல வரல. ஆனா நீங்களும் அதே மாதிரி பார்க்க முடியும். நீங்க அங்க போனா எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறீங்களோ அதே சந்தோஷத்தை இதே இடத்துல நீங்க அனுபவிக்க முடியும். சோ இங்க இருக்கிற இடத்த நீங்க சந்தோஷமா பார்க்க ஆரம்பிச்சீங்கனாலே, இங்க இருக்கிற இடத்துல கூட பியூட்டியை நீங்க பார்க்க ஆரம்பிச்சீங்கனாலே நிஜமாவே சந்தோஷமா இருக்கலாம். ரெண்டாவது முக்கியமான விஷயம் கம்பாரிசன். இந்த கம்பாரிசனை பத்தி நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியும்னு அவசியமே இல்லை. இங்க சின்ன பையனா இருக்கும்போதோ சின்ன பொண்ணா இருக்கும்போதோ, டே அந்த பையனை பாரு, அவன் எவ்வளவு அழகா படிக்கிறான், ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறான், ஏன் உன்னால முடியல? அந்த பொண்ணை பாரு, அவ மியூசிக் காம்படிஷன் எல்லாம் அட்டன் பண்றா, ஏன் உன்னால முடியல? அந்த பொண்ணுக்கு உன் வயசு தானே ஆச்சு. இப்படின்னு சின்ன வயசுல இருந்தே உங்களை கம்பேர் பண்ண சொல்லி தந்திருப்பாங்க. அப்புறமா போக 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 நீங்களே டெவலப் ஆகி உங்களை நீங்களே மத்தவங்க கூட கம்பேர் பண்ண ஆரம்பிப்பீங்க. இப்போ நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்களோ இல்லையோ
அதை பத்தி உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. ஆனா உங்க கூட படிக்கிற பையன், உங்களோட திறமை கம்மியான பையன் நல்ல கம்பெனியில பிளேஸ் ஆயிட்டான் அப்படின்னாலும், இல்ல அவன் கார் வாங்கிட்டான் அப்படின்னாலும் உங்களுக்கு சந்தோஷம் போயிடும். இப்படிதாங்க நம்ம தினம் தினம் நம்மள இன்னொருத்தவங்க கூட கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். இந்த கம்பாரிசனை விட்டு நம்ம ஒதுங்கி ஓடணும்னு நினைச்சா கூட இந்த கம்பாரிசன் நம்மளை விட்டு போகாது. வாட்ஸ்அப் எடுத்துக்கோங்க. இந்த வாட்ஸ்அப்ல 2 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் ஸ்டேட்டஸ் கிடையாது. ஆனா இந்த ஸ்டேட்டஸ் யாரு கேட்டா? நீங்க கேட்டீங்களா இல்ல நான் கேட்டேனா? யாருமே கேட்கல, அவன் கொண்டு வந்தான். ஏன்னா நம்ம நிம்மதியா இருக்கிறது யாருக்குமே பிடிக்காது. இந்த சொசைட்டில இருக்க யாருக்குமே நீங்க நிம்மதியா இருக்கிறதுக்கு பிடிக்காது. சோ அந்த ஸ்டேட்டஸ கொண்டு வந்தான். நீங்க உங்க மனசாட்சியத்தோட சொல்லுங்க, இதனால வர உங்க ஃப்ரெண்டு போட்ட ஒரு ஸ்டேட்டஸை பார்த்து நீங்க சந்தோஷத்தை இழந்திருக்கீங்களா? நம்ம வாழ்க்கையில இது இல்லையே அப்படின்னு நீங்க வருத்தப்பட்டிருக்கீங்களா? கண்டிப்பா இருக்கும், நிறைய நாள் நடந்திருக்கும். உன் ஃப்ரெண்டு எங்கேயாவது போய் ஒரு போட்டோ எடுத்து போட்டானாலும் நமக்கு தோணும் நம்ம சந்தோஷமா இல்ல அப்படின்னு. உங்க ஃப்ரெண்டு ஒரு மாலுக்கு போயிட்டா அப்படின்னாலும், ஒரு ஹோட்டல்ல போய் நல்லா சாப்பிட்டா அப்படின்னாலும் நமக்கு தோணும் நம்ம வாழ்க்கையில இதெல்லாம் இல்ல அப்படின்னு. நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த கம்பாரிசன் அப்படிங்கிற ட்ராப்ல விழுந்துகிட்டே இருக்கும். நான் சொல்றேன், நீங்க உங்களை யாரு கூடயும் கம்பேர் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்க வாழ்ற வாழ்க்கையை யாராலையும் வாழ முடியாது. நீங்க இந்த வாழ்க்கையை பாக்குற மாதிரி யாராலையும் பார்க்க முடியாது. உங்களோட ஆதார் கார்டுல இருக்கிற அந்த ஃபிங்கர் பிரிண்ட் உங்களோடதுதான், அது வேற யாருக்கிட்டே இருக்காது. சோ எவ்ரிபாடி இஸ் யூனிக். நம்ம எல்லாரும் டிஃப்ரெண்டா இருக்கிறோம். நம்ம எல்லாரும் இந்த உலகத்தை பாக்குற விதம், வாழ்ற விதம் எல்லாரும் வேற மாதிரி இருக்கு, சரியா? சோ நம்மளோட வாழ்க்கையில சக்சஸ் என்னங்கிறத நம்ம தான் முடிவு பண்ணணும். So, stop comparing, complaining and criticizing other. Start complimenting yourself. உங்களை நீங்க காம்ப்ளிமெண்ட் பண்ண கத்துக்கோங்க. உங்ககிட்ட இருக்கிற விஷயத்துக்கு நீங்க தோல்ல தட்டி கொடுத்து நீ சாதிப்படா அப்படின்னு சொல்லி போக கத்துக்கோங்க. 3வது முக்கியமான விஷயம் மைண்ட்ஃபுல்னஸ். இந்த மைண்ட்ஃபுல்னஸ் தாங்க ஹாப்பினஸ்க்கு கீ. சின்ன குழந்தை அவ்வளோ சந்தோஷமா இருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன? அது அந்த ப்ரெசன்ட்ல ப்ரெசண்டா இருக்கு. ஆனா நம்ம இந்த ப்ரெசன்ட்ல ப்ரெசண்டா இருக்கிறோமா? இல்ல, நம்மளோட ஃபியூச்சர் நினைச்சு பயப்படுறோம். எங்க நம்ம ஜாப் என்ன ஆகும், நம்மளோட ஃபியூச்சர் என்ன ஆகும், நம்மளோட கரியர் என்ன ஆகும் அப்படின்னு பயப்படுறோம். சரி, ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா, ஐயோ இந்த தப்பு பண்ணிட்டேனே என்ன ஆக போகுது, இத்தனை வருஷத்தை என் வாழ்க்கையில வேஸ்ட் பண்ணிட்டேனே என்ன ஆக போகுது அப்படின்னு பண்ண விஷயங்களையும் நடக்க போற விஷயங்களையும் நினைச்சு பயந்துகிட்டு இருக்கோம். இதனாலே இந்த ப்ரெசன்ட்ல நம்ம ப்ரெசண்டா இல்ல, ஃபியூச்சரையும் பாஸ்டையும் நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனா ஒரு சின்ன குழந்தை அப்படி இல்லை, அதுக்கு எந்த வருத்தமும் இல்லை, அதுக்கு அந்த ப்ரெசன்ட்ல அது ஹாப்பியா இருக்குது. அதே தான் இந்த மாங்க்கும் பண்றாங்க. ஒரு மாங்க்கு மைண்ட்ஃபுல்னஸ் தான் ப்ராக்டிஸ் பண்றாரு. அவர் ப்ரெசன்டையோ அவர் பாஸ்டையோ ஃபியூச்சரை நினைச்சு வருத்தப்படல, அவர் ப்ரெசன்ட்ல வாழ்றாரு. ஸோ நீங்களும் உங்க வாழ்க்கையில உண்மையாவே சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா மைண்ட்ஃபுல்னஸுக்கு வாங்க. நீங்க இந்த ப்ரெசன்ட்ல ப்ரெசண்டா இருக்கிறீங்களா? நீங்க இந்த ப்ரெசன்ட்ல ப்ரெசண்டா இருந்தீங்க அப்படின்னா ஒரு ஃபியூச்சர் ப்ளசண்டா இருக்கும். நீங்க நடந்து முடிஞ்ச ஒரு விஷயத்த உங்களால நினைச்சா மாத்தவே முடியாது. நடக்க போற விஷயம் உங்களால பார்க்க முடியாது. அதனால ரெண்டையும் நினைச்சு இருக்கிற இந்த நிமிஷத்தை நீங்க வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த நிமிஷம் இந்த வீடியோ பாக்குறீங்களா, நிம்மதியா ஃபீல் பண்ணுங்க. இந்த நிமிஷத்துக்கு அப்புறம் அடுத்த நிமிஷம் என்ன ஆகுன்னு நினைச்சு நீங்க வருத்தப்படாதீங்க. உங்க நல்ல மனசுக்கு நல்லபடியா நடக்குங்கிற ஒரு நம்பிக்கையில இந்த நிமிஷத்தை நல்லா செலவு பண்ணுங்க, சரியா? மைண்ட்ஃபுல்